சிவகார்த்தியன் இவர் பார்த்தீங்கன்னா தனுஷோட மூன்று அப்படிங்கிற படத்தில் வந்து தனுஷோட ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் தனுஷே பார்த்தீங்கன்னா இவரை வந்து எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு முழுமையான ஹீரோவாக வந்து லான்ச் பண்ணார் லான்ச் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே சிவகார்த்தி அவர்கள் மனம் கொத்தி பறவை மெரினா கேடி பில்லா கிளாட்றாங்க படம் நடிச்சார் ஆனால் எதிர்நீச்சல் வந்து தனுஷுக்கு வந்த கதை அந்த கதையை வந்து தனுஷ் அடிச்சிருந்தா எப்படி பிரம்மாண்டமாக தயாரிச்சுட்டு போகிறோ அதே அளவு இம்மியோட குறையாமல் சிவகார்த்தியனை அந்த படத்தில் வந்து ஹீரோவை போட்டு தயார் தயாரித்தார் அனிருத் மியூசிக் பண்ணார் நயன்தாராவை ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆட வச்சாங்க ஸோ நயன்தாரா அப்போ எவ்வளோ பெரிய பீக்குன்னு தெரியும் ஸோ இப்படியெல்லாம் பண்ணி சிவகார்த்தியனுக்கு எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு மாபெர் வெற்றி படத்தை கொடுத்து சிவகார்த்தியனுக்கு ஒரு பாதை போட்டு கொடுத்தவர் தான் தனுஷ் அவர்கள் அதுக்கப்புறம் காக்கி சட்டை படத்தையும் சிவகார்த்தி வச்சு தயாரித்தார் இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் என்ன ஆச்சோ தெரியல இருவருக்கும் நடுவில் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணன் தம்பியெலாம் இருந்தவர்கள் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்க இப்போ என்ன காரணத்தாலோ அவர்கள் தொடர்ந்து தனுஷை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல்லாம் ஓடுது ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி தனுஷோட ஆஃபீஸ் இருக்கிற அதே தெருவில் தனுஷ் ஆஃபீஸுக்கு எதிராகவே சிவகார்த்தேயன் தன்னுடைய ஆஃபீஸை ஓப்பன் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தனுஷ் அவரோட கார் நம்பர் டபுள் அதே கார் நம்பரை வந்து சிவகார்த்தேயன் இப்போ வாங்கியிருக்காரு அப்படிலாம் வந்து தகவல் வந்திருக்கு இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு உச்சம் என்ன அப்படின்னா இந்த வருட தீபாவளிக்கு தனுஷோட கேப்டன் மில்லர் படம் வரப்போகுது அது எல்லாருக்கும் தெரிஞ்சதை ஏற்கனவே அவங்க வந்து அறிவிச்சுட்டாங்க இந்த நேரத்தில் சிவகார்த்திகேயன் சேனல் தன்னுடைய அயலான் படத்தையும் அதே தீபாவளி ரிலீஸ் பண்ணுன்ட்டு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ எல்லாமே தனுஷுக்கு எதிராகவே காய் நடத்திட்டு இருக்காரு சிவகார்த்தியன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இது தற்செயலாக அமைதா இல்லை வேணுமே பண்ணுறாரா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஸோ அது வரைக்கும் வந்து ரெண்டு ஹீரோக்களுக்கான போட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் கூட கேப்டன் மில்லர் படம் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் அதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டாக கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக அந்த படம் வந்து என்ன சொல்கிறது அண்டர் படர்ஷன் இருந்து சிஜி வேலைகள் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் அயலான படத்துக்கு இசைப்புகள் ஏரமான மியூசிக்கு ஸோ இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த வேல்டாக தீபாவளிக்கு ஜெயிக்க போகிறது கேப்டன் மில்லாரா இல்லை அயலானா தனுஷா சிவகார்த்தியனா உங்களோட ஆதரவு எந்த படத்துக்கு எந்த ஹீரோவுக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்